எஃபெக்ட் 5 மினிட்ஸ் பேசிக்ஸ் எப்படி லேர்ன் பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ஓபன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபைலை எப்படி நம்ம இம்போர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா, நான் டெஸ்க்டாப் வந்து ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஜஸ்ட் டிராக் பண்ணி அந்த இம்போர்ட் ப்ராஜெக்ட் பேனலில் வந்து போடுறேன். ஆட்டோமேட்டிக் அது இம்போர்ட் ஆகிக்கும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் இம்போர்ட் இருக்கும், அதுலேயும் காம்போசிஷன் இருக்கும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அதை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம இம்போர்ட் பண்ண ரெண்டு இமேஜும் வந்து வந்துடுச்சு. நான் ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணி கீழே டைம் லைன் கொண்டு வரேன். டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண உடனே நம்ம வந்து டைம் லைன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். நம்ம வந்து என்ன டைமிங்கில் வந்து அந்த டைம் லைன் செட் பண்ணியிருக்கோம் இங்கிறத நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். மேலே உள்ள இமேஜை நான் வந்து லேயர் ஆஃப் பண்ணி பார்க்குறேன். கீழே உள்ள இமேஜோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. நான் ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இமேஜும் வந்துடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். லாங் டைம் பாயிண்ட், பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன், ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஒப்பாசிட்டியை வந்து ஒரு கீ ஃப்ரேம், அந்த டைம் லைன் செக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் கீ ஃப்ரேம் செட் ஆகும் உங்களுக்கு. அது வந்து 100 to 0 அந்த கால்குலேஷனில் வந்து ஒரு டைம் லைன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த கப்பாசிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு அந்த டைமிங் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் வந்து முக்கியம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு அது 1 hour இருக்குது. அதை நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 or 3 seconds வச்சா தான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணக்குள்ள அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். நான் திரும்ப அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதோட மேலோட ஃபஸ்ட் லேயர் வந்து மாதிரி பின்னாடி உள்ள அந்த லேயர் வந்து டிசிபிள் ஆகும். ரொம்ப சிம்பிளாக ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து லேர்ன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பேசிக்காக பார்க்கலாம். இங்கே ஃபுல்லுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள வந்து குவார்ட்டரில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள ஹெவி லோடில் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண ஃபுல்லை வச்சிங்கன்னா உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், பஃபரிங் ஆகி. அதனால் குவார்ட்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரிசர்வேஷன் வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ காம்போசிஷன், அதில் வந்து நம்மளுக்கு தேவையான நேம்ஸு, தேவையான சைஸஸ்ஸு, எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே லேயர் போங்க. லேயரில் டைம் ஸ்ட்ரெச்சின் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த எவ்வளோ டியூரேஷன் நம்மளுக்கு வேணுங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 5 minutes நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும். நம்மளுக்கு அது தேவையில்லாத அந்த டைமோட ஸ்ட்ரெச் தேவையில்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டியூரேஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம செலக்ட் பண்ண ரெண்டு கீ ஃப்ரேமையும் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி எந்த இடத்துல நம்மளால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் அது வந்து டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னா டைப் பண்ணிக்கலாம். நம்ம எது ஒர்க் பண்ணுறாருந்தாலும் அதுக்கு ஒரு டைட்டில் வேணும்ல, அதனால டெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி தான் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான நேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணிக்க முடியும். டைப் பண்ணிட்டு அதை வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். சைஸ் நிறையா இருக்குது. டைப் பண்ணி வந்து வந்து அதை வந்து எந்த சைஸில் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து இப்போ வந்து டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். அதை வந்து ஷிஃப்ட் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து அது வந்து ஸ்கேலாகவும் இல்லைன்னா வந்து ஸ்விட்சாகவும் ஆகும். நெக்ஸ்ட் அந்த எஃபெக்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்ஸும் இருக்கும். இதை இருக்கிறப்ப டிஃபால்ட்டு ப்ளகின் இருக்காது. நம்ம ப்ளகின் போட்டுட்டு நம்ம ப்ளகின் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம பிளர் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் அவங்க பிளர் டைப் பண்ணி சிசி பிளர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்ளை பண்ணுறது சைடில் வந்து அந்த பிளர் எஃபெக்டோட மெனு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அமௌண்ட் வந்து 0 இருக்குது. அமௌண்ட்டை வந்து வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது ஃபுல்லாக பிளராக இருக்குது. தெரியுதா, ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ண முடியும்.
அவன் எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணாதனால வந்து அவ்வளோ அப்செட்ஸ் அது இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைலில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ரெண்டரிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வந்து வேணும், எவ்வளோ குவாலிட்டி எல்லாமே எந்த ஃபோனில் சேவ் பண்ணுறது எல்லாமே.